ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே நம்பர் 33 ஆஃப் 365 டேஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்சைட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் பிகினர் ரன்னர் சீரீஸை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. ஓகே, நான் தான் கார்த்திக் விஸ்வநாதன். இன்றைக்கி காணும் பொங்கல் தமிழ்நாட்டில். ஸோ லாக்டவுனாக இருந்தாலும் வந்து காணும் பொங்கல்ங்கிறது என்றைக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் ஜென்ரலாக காணும் பொங்கல் நடக்கும்போது என்ன நடந்திருப்போம், நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். பார்க்குக்கு போயிருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வேல இந்த காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைம் நம்ம பண்ண முடியல. பட் அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு, காணும் பொங்கல் கான்செப்ட் எடுத்து நம்ம ரன்னிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெயினாக நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நிறைய உங்களுடைய ஓன் ட்ரைபை, உங்களுடைய ஓன் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள்லாம் பார்ப்பீங்க, ஓனாக ட்ரெயின் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஆஃப் ட்ரைனிங்கில் இருக்கும்போது, அல்லாத ஒரு ஈவெண்ட்டை நம்ம பண்ணலை, ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஒரு ஈவெண்ட்டுக்கே போகலங்கும் போது என்ன மாதிரி பார்க்கணும், என்ன மாதிரியான டச்சில் இருக்கணும், என்ன மாதிரியான நீங்கள் ஒரு ஒரு பேட்டர்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்பர் ஒன் வந்து உங்களுடைய ஓன் குரூப் கூட கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருங்க. ஓகே, டஸ் நாட் மேட்டர் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிருங்க. ஓகே, ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜஸ்ட் நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஆக்டும் கூட, ஒரு ஜாய்ஃபுல்லான ஆக்டும் கூட. ஸோ அது இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் வேறு ஒரு ரீசனுக்காக உங்களால் பண்ண முடியலனா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்னர் மோட்டிவேஷனாகவும் அமையும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை குயிக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ பி இன் கான்ஸ்டன்ட் டச். ஓகேங்களா? ஸோ நம்பர் டூ வந்து உங்களுடைய இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலனா கூட உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த மாதிரியான இந்த கோர்ஸ் போகிறீங்க, இந்த மாதிரியான ட்ராக்கில் போகிறீங்கன்னா கெட் ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ என்னென்னா வந்துட்டு, நெக்ஸ்ட் இந்த ஒரு டவுன் டைமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து வேற ஒரு லெவல் ஆஃப் ட்ரைனிங் இன்சைட்ஸை அவங்ககிட்டருந்து வாங்கிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு திரும்ப நீங்கள் ட்ரைனிங்கில் போகும் பொழுது அந்த புது ட்ரைனிங் ஈவெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரே மாதிரியே ட்ரெயின் பண்ணுறோம், ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தடுத்து அதே மாதிரி ஈவெண்ட் பண்ணால் போர் அடிச்சிருங்க. ஓகே, ஸோ நீங்கள் புதுசு புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டவுன் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைமுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, ஸோ அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி வந்து ஒரு புது ஸ்போர்ட்டோ, புது கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டியோ, புது செட் ஆஃப் நியூ கான்டாக்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டவுன் டைமையும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலி உங்களுக்கு போர் அடிக்காது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்துட்டு ஒரு சஸ்டெயினபிளாக போகும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதம் மட்டும் பண்ணீங்க, 2 மாதம் மட்டும் பண்ணாமல் இது ஒரு சஸ்டெயினபிளாக போகும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த ஹேபிட் உள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க, மைண்ட் லெவலில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மைண்ட் லெவலில் ஒரு சோஷியல் கனெக்டடோடு இருக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு எக்ஸ்டர்னல் பீஸும் இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்னர் பீஸும் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டச்சில் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு வேளை வந்து இல்லை நான் வந்து இன்டென்ஷனலாக நான் வந்து டிட்டாச் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னா, கனெக்ட் வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிவிட்டு மேக் த டவுன் டைம் வெரி மச் கனெக்டட். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு இன்சைட்டோடு சந்திப்போம். ஸோ வணக்கம், பாய் பாய்.